அனைவருக்கும் வணக்கம் பொது தமிழ் தேர்வு பேட்ச் ஒன் பேட்ச் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்போது தேர்வு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினேழாவது தேர்வு டென்த்து தமிழ் இயல் நான்கு ஐந்து ஆறுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் பார்க்க போகிறோம் இந்த பத்தொம்பது தேர்வுக்கான கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கு ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் கூட்டு ஒன்று கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு கூட்டு இரண்டு சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினாறு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று வந்து சரி கூட்டு இரண்டு வந்து தவறு இது பதினாறு கிடையாது பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது ஸோ பதினொன்று அப்படின்னு வந்திருக்கணும் இந்த கரகம் என்ற சொல்லி நூல் புறநானூறு அந்த பாடல் வரி பார்த்திங்கன்னா நீரர் நீரர வரியா கரகத்து அப்படின்ற பாடல் வரி தான் அது ஸோ கரகம் கரகம் பார்த்திங்கன்னா கரகாட்டத்தை வந்து வேறு பெயர் கரகம் கும்பாட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரகாட்டத்திற்குரிய இசைக்கருவி வந்து நையாண்டி மேலே இசை நாதசுரம் தவில் பம்பை இதெல்லாம் வந்து கருவிகள் கரகாட்டத்துக்குரிய இசைக்கருவிகள் இரண்டாவது கொஷின் பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் இல்லாதில்லை பொருள் இதில் பயின்று வரும் அணி ஸோ என்ன அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி பொருள் வரை பொருளாக செய்யும் பொருள் இல்லாதில்லை பொருள் வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ இன்னொரு சொற்பொருள் பின்வரு நிலையணி வந்து இருக்குது இன்மையின் இன்னாதியதெனின் இன்மையின் அப்படின்ற திருக்குறளும் சொற்பொருள் பின்வரு நிலையணி ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அணி ஒரு மூணு அணி வந்து இருக்குது குன்றியேறு ஏனை போர் கண்டற்றல் அப்படின்ற ஒரு திருக்குறளும் மக்கள் போல்வர் கயவர் அது ப்ளஸ் சொல்ல பயன்படும் சான்றோர் இந்த மூணு குரலுமே பார்த்தீங்கன்னா அணியை வந்து சேர்ந்தது மூன்றாவது கொஷின் ஆ முத்துசாமி பற்றி சரியற்றதை தேர்ந்தெடு ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தெருக்கூத்து தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் கவிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இவர் நாடகங்கள் சமூக அரசியல் மாற்றங்களைப் பற்றி பேசியது இந்திய அரசின் கலைமாமணி விருதை வென்றார் இதில் சரியற்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அதாவது மூணு ஐந்து மூன்றாவது பார்த்திங்கன்னா கவிஞாயிறு கிடையாது கூத்து பற்றை நாம் முத்துசாமி என்று அழைக்கப்படுகிறார் அதுதான் வந்து வரும் ஸோ இந்திய அரசின் கலைமாமணி விருது கிடையாது தமிழக அரசின் கலைமாமணி விருது வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதனால் இதை பொருத்தமற்றது வந்து மூன்று ஐந்து நான்காவது கொஷின் பொறுத்துக்க குளிர்காலம் குளிர்காலம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை தான் வந்து குளிர்காலம் பின்வேணீர் காலம் காலம் வந்து மாசி பங்குனி வந்து பின்வேநீர் காலம் முதுவேநீர் காலம் வந்து ஆணி ஆடி வந்து முதுவேநீர் காலம் காலம் வந்து மார்கழி தை காலம் இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி இருக்கிறதுனால குழப்பமாக வந்து இருக்கும் ஸோ ஆர்டர் வைஸ் நான் சொல்கிறேனாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்காலம் குளிர்காலம் அது ஒரு ஜோடியும் முன்பனி பின்பணி அது வந்து ஒரு ஜோடி இளவேனில் முதுவேனில் அது வந்து ஒரு ஜோடியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆவணி புரட்டாசி இரண்டு ரெண்டு மாதம் வந்து வரும் கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி அடுத்து ஐப்பசி கார்த்திகை வந்து குளிர்காலம் மார்கழி தை வந்து முன்பனி மாசி பங்குனி பின்பனி சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி வந்து முதுவேனில் ஸோ இந்த நான்காவது ஆன்சர் ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமையணி பயின்று வராத குரல் எது குன்றேறி ஏனை போர் கண்டற்றால் அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் மக்கள் போல்வர் கயவர் சொல்ல பயன்படும் சான்றோர் இதில் பார்த்தீங்கன்னா பயின்று வராத குரல்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அருளோடும் அன்போடும் வாரா பொருளடக்கம் இது வந்து ஓமையணி வந்து கிடையாது மீதி இருக்க மூணுமே வந்து ஓமையணி தான் குந்தேரி போர் கண்டற்றால் அது வந்து ஓம அணி ஏற்கனவே சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் மக்கள் போல்வர் கயவர் சொல்ல பயன்படும் சான்றோர் மூணுமே வந்து அணி ஆறாவது கொஷின் கூற்று ஒன்று திருவாசகம் திருப்பாவை பாடலில் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காண முடிகிறது கூட்டு ரெண்டு திருக்குறள் மரப்பாவையை பற்றி கூறுகிறது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று வந்து தவறானவை திருவாசகம் பட்டினத்தார் பாடலில் தோற்பாவை பற்றிய செய்திகள் காண முடிகிறது ஸோ அப்படி வந்திருக்கிறோம் திருப்பாவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தோற்பாவை கூத்து பார்த்திங்கன்னா ஊர் ஊராக சென்று நடத்தக்கூடிய ஒரு கூட்டு கலையாக தான் வந்துருக்கு இந்த தோற்பாவை கூத்து வந்து பாவை கூத்து பொம்பலாட்டமாக வந்து மாற்றம் பெற்றுள்ளது தோற்பாவை கூத்து வந்து பாவை கூத்து பொம்பலாட்டமாக மாற்றம் பெற்றுள்ளது ஏழாவது கொஷின் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் ஸோ இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குறிஞ்சி பார்த்திங்கன்னா குளிர்காலம் காலம் ரெண்டுமே வந்து வரும் மருதம் பார்த்திங்கன்னா ஆறு பெரும்பொழுதும் வந்து வரும் நெய்தலுக்கும் வந்து ஆறு பெரும்பொழுதும் வந்து வரும் மருதம் நெய்தல் ரெண்டுமே வந்து ஆறு பெரும்பொழுது குறிஞ்சிக்கு வந்து குளிர்காலம் காலம் வந்து வரும் எட்டாவது கொஷின் பாவை குறித்த செய்திகள் எந்த காலகட்ட இடைவெளியில் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன எந்த இது அப்படின்னா காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாவது கொஷின் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள காண்டம் எது ஸோ இது வந்து டிஎன்பிசியில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அயோத்திய காண்டம் மொத்தம் கம்பராமாயணத்தில் ஆறு காண்டம் வந்து இருக்குது கம்பர் வந்து கம்பராமாயணத்துக்கு வந்து ராம அவதாரம் அப்படின்னு தான் வந்து பெயர் வச்சார் கம்பர் பிறந்தவர் வந்து திருவள்ளுந்தூர் சடையப்ப வள்ளலார் வந்து சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றார் கம்பரை பற்றி அதாவது பாரதியார் ஒரு இரண்டு முக்கியமான லைன் வந்து சொல்லியிருக்காரு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு ஓசை தரும் இன்பம் ஓமைலா இன்பம் அடா அப்படின்னு வந்து பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டு முக்கியமான கொஷின் வந்து இந்த கம்பராமாயண பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க பத்தாவது கொஷின் மருத திணைக்குரிய பறவைகளில் பொருந்தாதது அன்னம் மயில் நாரை நீர்கோழி இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா மயில் அன்னம் நாரை நீர்கோழி மூலமே வந்து மருத திணைக்குரிய பறவைகள் மயில் என்பது குறிஞ்சி திணைக்குரிய பறவை மயிலும் கிளியும் வந்து குறிஞ்சி திணைக்கு வந்து வரும் பதினோராவது கொஷின் மலர்கள் தரையில் நிலவும் எப்போது ஸோ எப்போதுனா தளர பிணைத்தால் தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழவும் பன்னிரெண்டாவது கொஸ்டின் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது ஸோ எது அப்படின்னா புலியாட்டம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம் புலியாட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஒரு ஆட்டம் தான் புலியாட்டம் பதிமூணாவது கொஷின் பொய்க்கால் குதிரையாட்டம் எந்த இசையில் இசைக்கப்படுகிறது ஸோ எந்த இசை அப்படின்னா நாகசுரம் பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து நாகஸ்வரம் பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து போல செய்தல் என்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இது உருவானது இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்தை ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து கச்சி கொடி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் குதிரைக்களி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த குத் பொய்க்கால் குதிரையாட்டம் வந்து தஞ்சை மராட்டியர் காலத்தில் வந்து வந்ததாக வந்து நம்பப்படுகிறது தஞ்சை மராத்தியர் ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாக கருதப்படுகிறது இந்த பொய்க்கால் ஆட்டத்திற்கு வேறு பெயர்கள் ஒரு ரெண்டு கொடுத்துருக்காங்க புறவி நாட்டியம் புறவி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் ஒரு ஆட்டம் தான் வந்து இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் பதினாலாவது கொஷின் திருக்குறள் நீதி இலக்கியம் இயற்றியவர் யார் இயற்றிய இயற்றியவர் யார் அப்படின்னா காத்தா திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியம் இயற்றியவர் வந்து காத்தா திருநாவுக்கரசு பொறுத்துக சூளி சூழி பார்த்தீங்கன்னா தலையில் அணிவது தான் வந்து சூழி சுட்டி வந்து நெற்றியில் அணிவது வந்து சுட்டி கின்கினி வந்து காலில் அணிவது வந்து கின்கினி குலை வந்து காதில் அணிவது குலை வந்து காதில் அணிவது ஆன்சர் கே வந்து ஆப்ஷன் டி குண்டலமும் குலைக்காதும் இலக்கண குறிப்பு தருக ஸோ என்ன இலக்கண குறிப்புனா எண்ணும்மை இம்மு இம்முன்னு முடியும் போது குண்டலமும் குலைக்காதும் எண்ணுமை இதே குண்டலமும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து முற்றுமை பதினேழாவது கொஸ்டின் இருபாளருக்கும் பொதுவான பருவங்களில் பொருந்தாதது இருபாளருக்கும் பொதுவான பருவங்களில் பொருந்தாதது ஸோ இதில் பொருந்தாதது எது பார்த்திங்கன்னா கலங்கு என்பது பொருந்தாதது இது பார்த்திங்கன்னா பெண்களுக்குரிய பருவத்தில் வந்து வரும் ஸோ இருபாளருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் வந்து ஏழு இருக்குது இருபாலருக்கு பொதுவான பருவங்கள் மொத்த பருவங்கள் வந்து பத்து ஸோ இந்த ஏழு பருவங்கள் என்னென்ன அப்படின்னா காப்பு செங்கிரை தால் ஜப்பானி மொத்தம் வருகை அம்புலி அப்படின்னு சொல்லிட்டு ஏழும் ஆண் ஆண்பாலுக்கு ஒரு மூன்று பருவம் தனியாக இருக்குது சிற்றில் சிறுவரை சிறுதேர் பெண்பாலுக்கு வந்து மூணு இருக்குது கலங்கு அம்மானை ஊசல் ஸோ கலங்கு என்பது பெண்பாலுக்கு மீதி மூணுமே வந்து இதில் இருக்கிற மூணுமே இரண்டு பருவத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய பெயர்கள் தொண்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பத்தொம்பதாவது கொஸ்டின் தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி ஸோ எது அப்படின்னா தேவ துந்துபி தான் வந்து தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது உருமி இன்னொரு பெயர் எதுனா உருமி இது வந்து இதில் வந்து எட்டு டு பதிமூணு கலைஞர்கள் வந்து இதில் வந்து கலந்துக்குவாங்க தேவராட்டத்திற்குரிய எத்தனை கலைஞர்கள்னால் எட்டு டூ பதிமூணு மலேசிய கோலாலம்பூரில் ராச சோழன் தெரு எந்த மன்னனின் சிறப்பை உணர்த்துகிறது ஸோ எந்த மன்னன் அப்படின்னா ராஜராஜ சோழன் அதான் ராஜராஜ சோழனுடைய மன்னனின் சிறப்பை வந்து உணர்த்துகிறது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் கீழ்கண்டவட்டில் பொருந்தாதவை சிவ சிந்தாமணி கம்பராமாயணம் மகாபாரதம் பெருங்கதை இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா மகாபாரதம் மீதி மூணுமே பார்த்திங்கன்னா வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் கேமல் தமிழ்ச்சூள் தருக கேவல் அப்படின்னா வடம் ஒட்டகம் ரெண்டுமே வந்து வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டித்துக ட்ரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் டிரான்ஸ்ஃபர் மாறுதல் டிரான்ஸாக்ட் செயல்படுத்துதல் டிரான்ஸ்கிரிப் படியெடுத்தல் ஸோ ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் சி இருபத்தி நாலாவது கொஷின் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பூகினும் கற்கை நின்றே என கூறும் நூல் ஸோ எது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வேர்க்கை நருந்தொகை அதாவது வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை இருபத்தி ஐந்தாவது கொஷின் நின்னிடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் இதில் உன்னையும் என்பது யாரை குறிக்கும் ஆன்சர் வந்து இறைவன் இதில் வந்து உன்னையும் என்பது யாரை குறிக்கும் இறைவன் இது பார்த்திங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது மூன்று காண்டம் அதாவது திருவிளையாட புராணத்தில் மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலம் வந்து இருக்கு அந்த மூன்று காண்டம் வந்து மதுரை காண்டம் காண்டம் கூடர்காண்டம் காண்டம் திருவிளையாட புராணத்தை இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர் அவர் பிறந்தது திருமலைக்காடு வேதாரண்யம் அவருடைய காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இருபத்தி ஆறாவது கொஷின் கூற்று ஒன்று சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்து தம்பி பாவலர் கூற்று இரண்டு இவர் ஒரே நேரத்தில் பத்து செயல்களையும் நினைவில் கொண்டு செய்து காட்டியதற்காக இவ்வாறு அழைக்கப்பட்டார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஏன் தவறுனா பத்து செயல் கிடையாது நூறு செயல்களை ஒரே நேரத்தில் நூறு செயல்களை நினைவில் கொண்டு செய்து காட்டியதற்கு இவ்வாறு அழைக்கப்பட்டார் இவர் பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா அப்படின்ற ஒரு நூல் இவர் இவருடைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீதி வெண்பா கீழே இவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலக்குடியில் வந்து பிறந்தார் பதினைந்து வயதில் செய்யுள் இயற்றும் திறன் வந்து பெற்றார் சீரா புராணத்துக்கு வந்து உரை எழுதியிருக்காரு நூறு செயல்களை ஒரே நேரத்தில் சென்னை விக்டோரியா அரங்கில் வந்து செஞ்சு காட்டினார் அதுக்காக மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து சதாவதானி அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது இருபத்தி ஏழாவது கொஷின் காண்டத்தில் இடைக்காடான் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலம் எத்தனையாவது படலம்னா ஐம்பத்தி ஆறாவது படலம் திருவிளையாடன் புராணத்தை பற்றி நான் வந்து தான் சொன்னேன் மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலம் வந்து இருக்குது பரஞ்சோதி முனிவர் தான் வந்து திருவிளையாட புராணத்தை வந்து இயற்றியவர் திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்தார் பதினேழாம் நூற்றாண்டு காண்டம் கூடர்காண்டம் காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்களுடைய பெயர்கள் மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் எந்த சிறையில் இருந்தபோது ராகுல் சங்கிரத்யாயன் வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் ஸோ எந்த சிறை அப்படின்னா ஹஜராபாக் மத்திய சிறை வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இதே இந்த நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் கணமுத்தையா வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருப்பார் தமிழில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்ரீதர் ப்ளஸ் முத்து மீனாட்சி ரெண்டு பேருமே மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யோமா வாசுகி அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருப்பாங்க தமிழில் எந்த மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார் ஸோ எந்த எந்த மன்னன் பிழை அப்படின்னா குசேல பாண்டியன் என்னும் மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு சென்று தங்கினார் ஸோ அவமதிப்ப குசேல பாண்டியன் அவமதித்த புலவர் யார் அப்படின்னா இடைக்காலனார் இவர் வந்து கபிலருடைய நண்பர் முப்பதாவது கொஷின் கூற்று ஒன்று இருபதாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன கூட்டிரண்டு இரண்டு ரஷ்ய மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் ஷேக்ஸ்பியர் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றும் வந்து தவறானவை இப்போ ஏன் தவறுனா இது இருபதாம் நூற்றாண்டு கிடையாது பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த ரஷ்ய மொழியில் அப்படின்றது கிடையாது ரஷ்ய மொழி கிடையாது ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறியமான அறிமுகமானவர் தான் ஷேக்ஸ்பியர் ஸோ அதனால் இரண்டுமே வந்து தவறானவை இருபத்தி ஒன்றாவது கொஷின் உடன்பட்டு கூறும் விடை ஸோ எது அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை வந்து நேர்விடை மறைவிடை வந்து மறுத்து கூறும் விடை தான் மறைவிடை சுட்டி காட்டும் சுட்டி கூறும் விடை தான் வந்து சுட்டி சுட்டி விடை ஏவுதலுக்காக கூறக்கூடிய விடை தான் ஏவல் விடை முப்பத்தி இரண்டாவது கொஷின் சரியான இணையை தேர்ந்தெடு எம்பளம்னா எம்பளம் குறியீடு திசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் சின்னம் இன்டெலிஜிக்கல் அறிவிலார் ஸோ இதில் சரியானது பார்த்திங்கன்னா அந்த திசிஸ் ஆய்வேடு என்பது வந்து சரியானது எம்பளம் அப்படின்னா சின்னம் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீடு இன்டெலிகல்னால் அறிவு அறிவாளர் அறிவிலார்னு இருக்குது அறிவாளர் ஸோ சரியானது வந்து ஆப்ஷன் பி மட்டும் சரியாக இருக்குது மீதி மூணுமே வந்து தவறு முப்பத்தி மூணாவது கொஷின் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் சென்றடுவர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பு என்று கூறியவர் வந்து பாரதி அதாவது பாரதியார் முப்பத்தி நாலாவது கொஷின் கூற்று ஒன்று பொருள்கோள் எட்டு வகைப்படும் கூற்று இரண்டு செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் நேரெதில் நேரெதிர் நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூட்டு இரண்டு வந்து தவறானவை ஏன் தவறுனா நேர் எதிர் கிடையாது எதிர் நிரல் நிறை பொருள்கோல் எனப்படும் ஸோ அதனால் இந்த இது மட்டும்தான் மிஸ்டேக்கு முப்பத்தி ஐந்தாவது கொஷின் சொல்லுருவனுக்கு கவரி வீசிய வில்லொருவன் இதில் சொல்லுருவன் யார் யார் அப்படின்னா மூசிக்கீரனார் முப்பத்தி ஆறாவது கொஷின் கூட்டுற ஒன்று பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் கூட்டிரண்டு இவர் வித்தவக்கோடு என்னும் ஊரில் உள்ள இறைவனான வைகுந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியுள்ளார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று இரண்டு ஏன் தவறுனா இது வைகுந்த பெருமாளை கிடையாது உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியுள்ளார் ஸோ இது நாலாயிரம் திவ்ய உருவகத்தில் ஐந்தாம் திருமொழியாக வந்து பெருமாள் திருமொழி வந்து இருக்குது இந்த பெருமாள் திருமொழி பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து பாடல்கள் வந்து இருக்குது குலசேகர ஆழ்வார் வந்து எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முப்பத்தி ஏழாவது கொஷின் பேரரசரான குப்ளாய்கானின் ஆணையன் கீழ் கட்டப்பட்ட சிவன் கோவிலில் எந்த கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த கால சிற்பங்கள் அப்படின்னா சோழர்கள் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டாவது கொஷின் கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஸ்டீபன் ஆக்கிங் எதனுடன் ஒப்பிட்டு விளக்கியுள்ளார் ஸோ எதனுடன் அப்படின்னா விண்மின் இயக்கம் கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஸ்டீபன் ஆக்கிங் எதனுடன் ஒப்பிட்டு விளக்கியுள்ளார் விண்மின் இயக்கம் முப்பத்தி ஒன்பதாவது கொஷின் ஸ்டீபன் ஆக்கிங் கூறியவைகளில் பொருந்தாதது எது ஸோ பாருங்கள் அறியாமை அறிவாற்றலின் மிகப்பெரிய எதிரியல்ல அது அறிவின் மாயையே அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டுமே வந்து பொருந்தாது ரெண்டு வந்து அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன் இதை சொன்னவர் வந்து ஐன்ஸ்டீன் நான்கு பார்த்தீங்கன்னா கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா ஜான் வீலர் ஸோ மீதி இருக்கக்கூடிய ரெண்டும் சரி இந்த ரெண்டு நாளும் வந்து தவறு ஒரு விண்மீனின் ஆயுள் கால முடிவில் எத்தகைய விசை கூடுகிறது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள்நோக்கிய ஈர்ப்பு விசை உள்நோக்கிய ஈர்ப்பு விசை நாற்பத்தி ஒன்னாவது இலக்கணம் முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலுநிலை முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து வலுநிலை கூற்று ஒன்னு பிரபஞ்சத்தை இயக்கம் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றார் ஸ்டீபன் ஆக்கிங் கூட்டு இரண்டு இவர் பேரண்ட பெருவெடிப்பினை இயற்பியலின் அடிப்படையில் விளக்கினார் ஸோ கூற்று இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு வந்து தவறானவை ஸோ ஏன் அப்படின்னா இயற்பியல் கிடையாது கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார் நாற்பத்தி மூணாவது கொஷின் டொபேரா பர்னாந்து என்பவர் ஸோ யார் அப்படின்னா இலங்கை தமிழ் கவிஞர் இவர் வந்து ஒரு இலங்கை தமிழ் கவிஞர் நாற்பத்தி நாலாவது கொஷின் சரியான இதில் சரியான வரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி உந்து வழி கிளர்ந்த உள் ஓலியும் இந்த பாடல் பார்த்திங்கன்னா பரிபாடலில் வந்து இடம்பெற்றுள்ளது கீரந்தையார் அவர் தான் வந்து ஆசிரியர் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பிள்ளைக்குள் செல்கிற எதுவும் என் ஒளியும் கூட தப்ப முடியாது உள்ளே ஈர்க்கப்படும் இதனை கருந்துளை என்று கருதியவர் ஸோ யார் அப்படின்னா ஜான் வீலர் பொருந்தாதது எது மொத்தம் அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் பரிபாடல் பத்து பாட்டு நூல்கள் ஒன்று இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் இந்நூல் இசை பாடல் என்று அழைக்கப்படுகிறது இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் நமக்கு கிடைத்துள்ளவை இருபத்தி ஆறு பாடல்கள் இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து வந்து பொருந்தாது பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று இது சங்க நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு கொஷினாக கேட்டிருக்காங்க இந்நூல் இசை பாடல் என்று அழைக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இது வந்து சரி நமக்கு கிடைத்துள்ளது இருபத்தாறு பாடல்கள் கிடையாது இருபத்தி நாலு பாடல்கள் வந்து கிடைத்துள்ளன நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஸோ இது என்ன அப்படின்னா கால வலுவமைதி இது வந்து கால வலுவமைதி இதே வந்து பால் வலுவமைதிக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை தாய் அழைப்பது இதான் வந்து பால் வலுவமைதி தினை வலுவமைதிக்கு வந்து என் அம்மை வந்தால் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இட வலுவமைதிக்கு வந்து இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு நாற்பத்தி எட்டாவது கொஷின் இந்த நாடு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்க அமர்த்தியுள்ளது ஸோ எந்த நாடு அப்படின்னா சீனா இஎல்ஏ விரிவாக்கம் இது அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் எந்த ஆண்டில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீபன் ஆக்கிங் பெற்றார் ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உணதலி பார்ப்பன் நடிகனே யார் யாரிடம் கூறியது ஸோ யார்னா குலசேகர் ஆழ்வார் இறைவனிடம் கூறியது ஐம்பத்தி ரெண்டாவது கொஷின் ஸ்டீபன் ஆக்கிங் முன்னோடிகளில் சரியானது ஸோ எது சரியானது அப்படின்னா ஒன்று நாலு வந்து சரியானது அதாவது ஐன்ஸ்டின் இன்னொன்று பார்த்திங்கன்னா நியூட்டன் இரண்டும் வந்து சரியானது அதாவது ஸ்டீபன் ஆக்கிங்கை பற்றி முக்கியமான ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிற பாருங்கள் இவர் வந்து தற்கால ஐன்ஸ்டீன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூச்சுக்குழல் குழாய் தடங்குகளால் பாதிக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படின்ற ஒரு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து வெளியானது இவருடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் குலசேகர ஆழ்வார் காலம் ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் பொறுத்துக்க ஊழி ஊழி அப்படின்னா யுகம் விசும்புன்னா வானம் ஊல் அப்படின்னா வந்து முறை பீடு அப்படின்னா வந்து சிறப்பு ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஸ்டீபன் ஆக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ எத்தனை எத்தனை மொழி அப்படின்னா நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எந்த வருஷமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் ஸோ யார் அப்படின்னா பாரதியார் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று பாடியவர் வந்து பாரதியார் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையின் லூகாசியின் பேராசிரியர் என்ற மதிப்பீக்கர் பதவியை வகித்தவர் ஸோ யார் அப்படின்னா ஸ்டீபன் ஆக்கிங் அப்புறம் வந்து நியூட்டன் ரெண்டு பேருமே இந்த பதவி வந்து வச்சுருக்காங்க ஸ்டீபன் ஹாக்கிங் பார்த்தீங்கன்னா அவர் பெற்ற விருதுகள் நான் வந்து சொல்கிறேன் அமெரிக்க அதிபர் விருது வந்து வாங்கியிருக்காரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் விருது உலுப்பு விருது காப்ளி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு மொத்தம் ஐந்து விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு எது அப்படின்னா அமெரிக்க அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் விருது உலுப்பு விருது காப்ளி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு கூற்று ஒன்று ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சன் கூட்டு இரண்டு இங்கிலாந்து சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பேப்பர் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று இரண்டு வந்து தவறானவை ஏன் தவறுனா இது இங்கிலாந்து வந்து கிடையாது ஜப்பான் ஜப்பான் சாப்பிட்டு வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் வந்து பேப்பர் ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் புவியின் தோற்றத்தை யூகித்து கூறும் அறிவியல் செய்திகளை இடம்பெற்றுள்ள சங்ககால இலக்கிய நூல் ஸோ எது அப்படின்னா பரிபாடல் பரிபாடல் வந்து பன்னோடு பாடப்பட்ட நூல்தான் வந்து பரிபாடல் இதில் எழுபது பாடல்கள் வந்து இருக்குது இருபத்தி நாலு பாடல்கள் வந்து கிடைத்துள்ளது எட்டு தொகை நூல்கள் ஒன்று தான் வந்து பரிபாடல் பரிபாடலோட சிறப்பு வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அறுபதாவது கொஷின் அண்ட பெருவெளியில் நம் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன என்பதை பற்றி மாணிக்க வாசகர் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஸோ எந்த நூல் அப்படின்னா திருவாசகம் அந்த பாடல் வரி பாத்தீங்கன்னா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியும் அப்படின்ற பாடல் தான் அது ஸ்டீபன் ஹாக்கிங் விருதுகளில் சரியானவை ஸோ பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல சொன்னோம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க உயிரிய விருதான அதிபர் விருது காப்பி பதக்கம் மூல்ப்பு விருது அடிப்படை வேதியியல் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது ஸோ இதில் வந்து சரியானது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு மூணுமே வந்து சரியானவை அதாவது காப்ளி பதக்கம் ஹுல்ப்பு விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் விருது மூணுமே வந்து சரி இது அடிப்படை வந்து இயற்பியல் விருது தான் வந்து வாங்கியிருப்பார் ஆப்பிரிக்கா கிடையாது அமெரிக்க உயரிய விருதான அதிபர் விருது வந்து வாங்கியிருக்காரு ஸோ ஆப்ரிக்கான்னு வந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தி இரண்டாவது கொஷின் உலாவும் மனச்சிறு புள்ளினை இங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் இப்பாடலை எழுதியவர் யார் ஸோ யார் அப்படின்னா பாரதி யார் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் பொறுத்துக தினை வலு செளியன் வந்தது வந்து தினை வலு செழியன் வந்தது வந்து தினை வலு இடவலு எது அப்படின்னா நீ வந்தேன் என்பது வந்து இடவலு காலவலு நேற்று வருவான் என்பது கால வலு பால் வலு எது அப்படின்னா கண்ணகி உண்டான் என்பது பால் வலு ஸோ ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் ஏ அறுபத்தி நாலாவது கொஸ்டின் படற்கை வினைகளில் தவறானவை வந்தான் வந்தேன் பரந்தன சென்றாள் இதில் வந்து வந்தேன் என்பது வந்து தவறானது வந்தேன் என்பது தன்வினை இந்த வந்தேன் என்பது பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா தன்மை தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து வந்தேன் என்பது வந்து தன்மை தன் வினை கிடையாது தன்மை அறுபத்தி ஐந்தாவது கொஷின் கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகநானூறு கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை வந்து அகநானூறு அறுபத்தாறாவது கொஷின் இன்ஃப்ராட் ரேஸ் தமிழ்ச்சூல் தருக இன்ஃப்ராட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராட் ரேஸுனா அகச்சிவப்பு கதிர்கள் அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் கூற்று ஒன்று பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னை கூட்டுறுபுறத்தில் உள்ளது கூட்டு இரண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நிறுவப்பட்டது இங்கு பத்து காட்சி கூடங்கள் உள்ளன ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு தவறு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் யாருடைய நினைவு நாளில் ஸ்டீபன் ஹாக்கிங் பிறந்தார் ஸோ யாருடைய நினைவு நாள்னா கலிலியோடைய நினைவு நாளில் வந்து பிறந்தார் ஐன்ஸ்டீனுடைய பிறந்த நாளில் வந்து இறந்தார் எந்த ஆண்டுகளில் தனிநபர் கணினியின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின ஸோ எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எழுபதாவது கொஷின் பொறுத்துக்க காலம் யார் அப்படின்னா ஸ்டீபன் ஆக்கிங் அன்றாட வாழ்வில் அறிவியல் யார்னா சா தமிழ்ச்செல்வன் முக புத்தக வலையினிலே யார் அப்படின்னா பர்னாந்து பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் யாருன்னா நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி நீலமணி ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் சி எழுவத்தி ஒன்றாவது கொஷின் கூட்டு ஒன்று கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார் கூற்று இரண்டு இவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பிறந்தார் கூற்று மூணு கற்பாவை விரும்பொழுது உள்ளிட்ட சிறுகதை தொகுதிகளை படைத்துள்ளார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே வந்து தவறானது ஸோ ஏன் தவிரனா கூற்று ஒன்று பாருங்கள் கவிஞர் உமா மகேஸ்வரி தேனி மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார் ஸோ மதுரை அப்படின்னு இருக்குது இவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பிறந்தார் இது வந்து மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் தான் வந்து பிறந்தார் ஸோ கூற்று மூணு பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுகதை வந்து கிடையாது கவிதை அவருடைய கவிதை நூல்கள் வந்து நட்சத்திரங் நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை எழுவத்தி ரெண்டாவது கொஷின் இலங்கை இலங்கை மலேசியா போன்ற நாடுகளில் ஆடப்படும் கலை எது அப்படின்னா காவடி ஆட்டம் இலங்கை மலேசியா போன்ற நாடுகளில் ஆடப்படும் கலை வந்து காவடி ஆட்டம் கம்பன் பற்றி சரியானவை ஸோ பாருங்கள் அஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது திருவண்ணை நல்லூர் சடேப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார் சேரநாட்டு திருவள்ளந்தூரை சார்ந்தவர் சரஸ்வதி அந்தாதி சடோகோபர் அந்தாதி சிலை எழுபது அவருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க ராமநாத வரலாற்றை தமிழில் வழங்கிய ராமாயணம் என பெயரிட்டார் விருத்தம் இனம் ஒன்பாவிற்கு உயர் கம்பெனி என புகழ் பெற்றார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரியானது வந்து ஒன்று மூணு ஐந்து ஸோ ஒன்று வந்து சரி திருவனைநல்லூர் சடையப்போளால் ஆதரிக்கப்பட்டார் சேர நாட்டு திருவள்ளந்தூரை சேர்ந்தவர் சோழ நாட்டு திருவள்ளந்தூரை சேர்ந்தவர் அதனால் வந்து இரண்டு வந்து தவறானது சரஸ்வதி அந்தாதி சடோகோபர் அந்தாதி சிலை எழுபது ஏர் எழுபது திருக்கை வழக்கம் இதெல்லாம் அவருடைய நூல்கள் அதனால் வந்து சரி ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கிய ராமாயணம் என பெயரிட்டார் வந்து கம்ப ராமாயணம் என்று பெயரிட்டார் ஸோ அதனால் வந்து இது வந்து நாலு வந்து தவறு ஐந்து விருத்தமினம் ஒன்பாவிற்கு உயர்கம்மன் என புகழ் பெற்றார் அது வந்து சரி எழுவத்தி நாலாவது கொஸ்டின் புறவி நாட்டியம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது யாருடைய காலம்னா மராத்தியர்கள் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது புறவி நாட்டியம்னா எது அப்படின்னா பொய்க்கால் குதிரையாட்டம் அதனுடைய இன்னொரு பெயர் தான் புறவி நாட்டியம் எழுவத்தி ஐந்தாவது கொஸ்டின் இறக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும் தலர பிணைத்தால் மலர்கள் தரையில் நிலவும் என் பாடலின் ஆசிரியர் இந்த பாடலின் ஆசிரியர்னால் உமா மகேஸ்வரி அந்த பாடல் இடம்பெற்றுள்ள இது பார்த்திங்கன்னா பூத்தொடுத்தல் ஸோ அந்த தலைப்பு கீழே தான் வந்து இந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க கீழ்கண்டவாட்டில் பொருந்தாதது சேவை பலகை ஜால்ரா ஜமக்காலம் செமக்களம் ஸோ இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஜம காலம் என்பது பொருந்தாது மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா சேவையாட்டத்தில் பயன்படுத்தப்படும் இசை கருவிகள் எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் நிலமும் பொழுதும் என்பது நிலமும் பொழுதும் வந்து முதற் பொருள் அமைச்சருடைய பண்புகள் எவை மொத்தம் அஞ்சு இருக்குது ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் மனவலிமை குடிகளை காத்தல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி ஆட்சி முறைகளை கற்றல் ஸோ இந்த ஐந்துமே வந்து அமைச்சருடைய பண்புகள் இருபத்தி ஒம்பதாவது பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருகுக ஸோ இந்த பாடல் பார்த்திங்கன்னா திருப்புகழ் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அதாவது திருப்புகழ் ஸோ திருப்புகழ் நூலின் ஆசிரியர்னா அருணகிரிநாதர் குமரகுருபரர் பற்றிய கூற்றுகள் கூற்றை கவனி கூற்று ஒன்று பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கூற்று இரண்டு தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மொழிகளில் புலமை கூற்று மூணு மதுரை கிழமகம் நீதிநெறி விளக்கம் சகடகலா மாலை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு வந்து தவறு அதாவது குமரகுருபரர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பது சரி தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மொழிகளில் புலமைக்கவர் இது வந்து சரி மதுரை கிழமகம் நீதிநீர் விளக்கம் சகலகலா மாலை கிடையாது சகலகலா வள்ளி மாலை அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ இதனுடைய நூல்கள் அப்படின்னா ஒரு ஆறு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க வெண்பா மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் மதுரை கிழமகம் சகலகலா வள்ளி மாலை நீதிநீர் விளக்கம் திருவாரூர் மும் மும்மணி கோவை எண்பத்தி ஒன்றாவது கொஷின் பொறுத்துக்க மொழிபெயர்ப்பு அதாவது வாழ்காவிலேருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை வந்து மொழிபெயர்த்தவர்கள் கனமுத்தையா வந்து மொழிபெயர்த்தது வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் யுமா வாசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு என் ஸ்ரீதர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முத்து மீனாட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் பி எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கூற்று ஒன்று விடை எட்டு வகைப்படம் கூட்டு ரெண்டு சுட்டு மறை ஏவல் ஆகிய மூன்றும் நேரடி ஆகும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று வந்து சரி கூட்டு இரண்டு தவறு சுட்டு மறை நேர் இது மூணு தான் வந்து நேரடி விடைகள் எண்பத்தி மூணாவது கொஷின் மாபாரதம் தமிழ் படுத்தும் மாதிரபுரி சங்க வைத்தம் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்புணர்த்தும் செய்தி ஸோ என்ன செய்தின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது எண்பத்தி நாலாவது கொஷின் புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ்நூல்கள் பிற மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வரிசையில் இரண்டாம் இடம் உள்ள மொழி எது ஸோ இரண்டாம் இடம் வந்து மலையாளம் எண்பத்தி ஐந்தாவது கொஷின் வயதோந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர்களில் பொ பொருந்தாதவர்கள் ஸோ யார் பொருந்தாதோ அப்படின்னா மேரி மெக்லியூட் பெத்தியூன் என்பவர் பொருந்தாதவர் கமலாலயன் கமலாலயன் அவர்களுடைய இயற்பெயர் தான் வந்து வே குணசேகரன் புதிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு நூலை பற்றி கொடுத்துருப்பாங்க எண்பத்தி ஆறாவது கொஷின் நெஞ்சையலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் நிறைய டைம் எக்ஸாம் தமிழ் தமிழ் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க மகாகவி மகாகவியார் அப்படின்னா பாரதியார் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் போகிறதுக்கு தார் அப்படின்னா மாலை முடி அப்படின்னா தலை முனிவு அப்படின்னா சினம் கவரி அப்படின்னா சாமரை ஸோ ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியாவிலேயே கிடைக்காத தமிழ் படிகளும் ஏடுகளும் எங்கு கிடைக்கப்பட்டன ஸோ எங்கே அப்படின்னா பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் கிடைக்கப்பட்டன எண்பத்தி ஒன்பதாவது கொஷின் கூற்று ஒன்று ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு மனவை முஸ்தபா கூட்டு இரண்டு மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் வந்து மனைவி முஸ்தபா மொழிபெயர்ப்பு என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் ஸோ ஆன்சர் வந்து இரண்டும் சரியானவை தொடர் உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது எது அப்படின்னா கல்வி உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது வந்து கல்வி வாள்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் கணமுத்தையா வெளியிட்ட ஆண்டு ஸோ எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ரெண்டாவது கொஷின் சரியான வரிசை எது வடமொழி ரஷ்ய மொழி மொழி மராத்திய மொழி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தொண்ணூற்றி மூணாவது கொஷின் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஸோ எந்த நூல் அப்படின்னா நீதி வெண்பா என்னுடைய ஆசிரியர் வந்து தம்பி பாவலர் தொண்ணூற்றி நாலாவது கொஷின் நன்னுள் கூறியவற்றுள் பொருந்தாதது அறிவு அறியாமை அயுரல் குழல் கொடை மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் நிலவிய ஐந்தும் அப் பொருண்மையின் நேற்ப ஆப்ஷன் டி வந்து எதுவும் இல்லை ஸோ பொருந்தாதது வந்து எதுவும் இல்லை எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது நன்னூல் வரிகள் தான் எல்லாமே தொண்ணூற்றி ஐந்தாவது கொஷின் சரியான இணை எது குட்டி இளவரசன் வள்ளிக்கண்ணன் ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று ஸ்ரீராம் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி மூணுமே வந்து சரி குட்டி இளவரசன் வந்து வள்ளிக்கண்ணன் ஆசிரியரின் டைரி வந்து எம்பி அகிலா சிறந்த சிறுகதைகள் சிறுகதைகள் பதிமூன்று வந்து ஸ்ரீராம் தொண்ணூற்றி ஏறாவது வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஸோ யார் அப்படின்னா தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் கூற்று ஒன்று கற்றவர் வழி செல்லும் கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் கூற்று இரண்டு கற்கும் அளவு அறிவு சுரகம் என்கிறது திருக்குறள் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டு கூற்று இரண்டும் வந்து சரியானவை தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் ஸோ யார் அப்படின்னா குலோத்துங்கன் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் வந்து குலோத்துங்கன் தொண்ணூற்றி ஒன்பது உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்றவர் யார் அப்படின்னா மு கு ஜெகநாத ராஜா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்புக்கும் ஒரு காரணமாகும் என்றவர் முக்கு ஜெகநாத ராஜா நூறாவது கொஷின் இச்சேலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல் ஸோ என்ன வினா அப்படின்னா ஐய வினா இச்சேலை செய்தது மங்கையா மணிமேகலை என வினாவுதல் வந்து ஐய வினா ஸோ இதோட ஹண்ட்ரட் கொஷின் முடிஞ்சது அடுத்து வந்து டென்த்தில் இயல் ஏழு எட்டு ஒன்றிலிருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் பார்த்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின் வந்து பார்த்துடலாம் தேங்க்யூ